Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 10th சமச்சீர் மேக்ஸ் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ் எக்ஸசைஸ் 2.9ல 7th சம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். क्वेश्चन பார்க்கலாம். Find the sum of the series 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 3 cube minus 15 cube plus etc. 2 ஃபர்ஸ்ட் வந்து n டம்ஸ் அண்ட் செகண்ட் 8 டம்ஸ் இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. n டம்ஸ் ஆன வேல்யூ என்ன அண்ட் 8 டம்ஸ் இது என்ன ए टर्म्स का सम सारी केटर इत नम फर्स्ट कैपिटिकल एपड़ी पांगे इत पांग नाम फर्स्ट वैल्यूल एल फर्स्ट टू क्यूब थ्री क्यूब अब टू क्यूब प्लस फोर क्यूब प्लस सिक्स क्यूब टू क्यूब फोर क्यूब सिक्स क्यूब अंतमारीना प्लस अप टू एक्सेट्रा टू एन टर्म्स वरी वर अप टू एन टर्म्स वरी वो सम ऑफ द एन टर्म्स अंड सम ऑफ द एट टर्म्स वैल्यू नम कैपिटो इस्ट इतिया अतः क्यूब वन क्यूब थ्री क्यूब फिफ्टीन क्यूब अल नयन सिंपल कामन वे पटरल अन क्यूब प्लस वं थ्री क्यूब प्लस फिफ्टीन क्यूब प्लस अप टू एक्सेट्रा टू एन टर्म्स वरी एन टर्म्स वरी நம்மளே சம் தான கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்ப நம்ம சம்மேஷனை காமனா போட்டுக்கலாம் சம்மேஷன் போட்டுக்கலாம் சம்மேஷன் போட்டோம்னா இப்ப இது எதில இது பாருங்களே இது வந்து சம்மேஷன் 2n the whole cube னு வருதா இது எப்படி 2n whole cube என்கிட்ட கேட்டிங்கனா இப்ப இந்த இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கனா 2 cube னு வரும் 2 க்கு சப்ஸ்டிட் பண்ணீங்கனா 4 cube னு வரும் 3 சப்ஸ்டிட் பண்ணா 6 क्यूब वर्द 3 2 6 6 क्यूब वं इतना शार्टर एल्त माइनस इतनी नम 2n माइनस 1 द होल क्यूब ऐना इतना 1 सब्स्टिट्यूट पड़ा 2 1 सर 2 अब 2 माइनस 1 पाती नम्बर 1 क्यूब वो अत 2 4 माइनस 1 नम्बर 3 क्यूब अत इंत्री सब्स्टिट्यूट पड़ोना 6 माइनस 1 पाती नम्बर 5 वो अब நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 5 கியூப் னு வருமா சாரி இது வந்து 5 கியூப் ஏனா லைனா தான் வரும் 5 கியூப் தான் நமக்கு வரும் அப்ப 5 கியூபா இங்க வந்து 3 னு சப்ஸ்டிட் பண்ணா 6 6 - 1 பாத்தீங்கன்னா நமக்கு 5 கியூப் இங்க பாத்தீங்கன்னா ஈவன் இங்க வந்து ஆட்ன் இருக்கு அதனால நம்ம இது இப்படி எழுதி இருக்கோம் சம்மேஷன் போட்னா சம்மேஷன்க்கான மீனிங் என்னன்னா நம்ம ஆட் பண்றோம் ஆட் பண்ணனும்ல சம் தான கேட்டிருக்காங்க சம் தான அதனால நம்ம சம்மேஷன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இது பாருங்க இது எதில இருக்கு a கியூப் மைனஸ் b கியூப்ல இருக்கா இது வந்து a கியூப் இது வந்து மைனஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா b கியூப் தானே a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா பாத்தீங்கன்னா a - b the whole cube plus 3ab into a - b இதுதான் நமக்கான ஃபார்முலா a கியூப் மைனஸ் b கியூப் இது நீங்க லாஸ்ட் இயர்ல படிச்சிருப்பீங்க இதுதான் நமக்கு ஃபார்முலா இப்ப இதல ஃபார்முலா படி சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்ல இது நமக்கு கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம இது தான சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் a ஓட வேல்யூ இது a ஓட வேல்யூ இது b ஓட வேல்யூ இது தானே அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா 2n 2n மைனஸ் மைனஸ் சிம்பல் இருக்கங்காட்டி பிராக்கெட்ல போட்டுக்கலாம் ஏன்னா சைன் சேஞ்ச் ஆகும் அப்ப 2n - 1 ன்னு வரும் 2n - 1 தி ஹோல் கியூப் இருக்கா அப்ப பிளஸ் அடுத்து 3 பாத்தீங்கன்னா a ஓட வேல்யூ என்னது 2n வரும் இன்டு b ஓட வேல்யூ 2n - 1 ன்னு இருக்கு ரெண்டு மல்டிபிள் வந்துருமா அண்ட் இதோட மல்டிபிள் என்னது இது மறுபடியும் மல்டிபிள் தான் இருக்கு அப்ப a ஓட வேல்யூ நமக்கு 2n மைனஸ் 2n மைனஸ் 1 ன்னு வருமா நமக்கு இப்போ பாருங்களேன் 2n இந்த மைனஸ் உள்ள வந்துருமா மைனஸ் 2n வரும் இங்க வந்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 ன்னு வந்துருமா பிளஸ் 1 தி ஹோல் கியூப் ன்னு வந்துரும் பிளஸ் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் ஆகும்ல இது மட்டும் மல்டிபிள் ஆகும்ல இதுக்கு தான இருக்கு அப்ப இது பாத்தீங்கன்னா 6n னு வரும் 6n into 2n minus 1 னு வருமா இது பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னு வரும் 2n minus உள்ள போயிடும் 2n minus 2n plus 1 னு வந்துருமா நமக்கு இப்போ plus 2n minus 2n கேன்சல் ஆயிடும் இதுலயே plus minus கேன்சல் ஆயிடுமா இப்போ 1 cube கிறது நமக்கு என்னது 1 cube கிறது நமக்கு 1 தானே நாம சம்மேஷன் போடணும் சம்மேஷன் போட்டுக்கலாம் சம்மேஷன் போட்டுனோம்னா இன்டூ 1 னு இருக்கும் 1 கியூபுக்கு 1 எடுத்துறோம் பிளஸ் இது பாருங்களேன் இது ரெண்டு மல்டிபிள் ஆகுமா அப்ப வந்து 6 2 = 12 12 n n to n n வந்து நமக்கு n2 னு வந்துரும் அடுத்து இதோட இது வரும்ல நமக்கு
அப்போ மைனஸ் சிக்ஸ் என்னன்னு வரும், இது ஒன் தானே, இதில் மல்டிப்புள் ஆயிரும், அப்போ ஒன் தான் இருக்கும், அப்போ ஒன்று வராது. க்ளோஸ் ப்ராக்கெட் போடுவோமா. இப்போ இந்த சம்மேஷனை நம்ம மூணு இதுக்கு தனித்தனியாக போடணும்ல. சம்மேஷன் ஒன் ப்ளஸ் டுவெல்லுக்கு வராது, அதுக்கு பதிலாக இதுக்கு எண்ணுக்கு தானே வரும் நம்மளுக்கு, சம்மேஷன் என் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸுக்கு வராது, சிக்ஸு காமன் எடுத்துனோனா அடுத்து சம்மேஷன் என்னன்னு வந்துடும். இப்போ சம்மேஷன் ஒன்னுங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, சம்மேஷன் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மேஷன் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என் ப்ளஸ் டுவெல் இது மல்டிப்பிள் தான் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுக்கு பாயிண்ட் வச்சுருக்கேன், பாயிண்ட் வச்சா மல்டிப்பிள்னு அர்த்தம். அடுத்து இது பாருங்களேன், என் ஸ்கொயர் தானே, ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, என் இன்டூ என் ப்ளஸ் ஒன், ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் போட்டு சம்மேஷன் எடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். சம்மேஷன் இது எடுத்துட்டோம்னா இது என்னது, நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா தானே. அப்போ அதுக்கு என்ன வரும், என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூன்னு வருமா, இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ இது மல்டிப்பிள் தான் இருக்குது, நம்ம வந்து சம்மேஷனை எடுத்தாச்சு, எடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வருதா. இப்போ நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணல, மல்டிப்பிள் தான் இருக்குது. இது வந்து த்ரீ டைம்ஸ், இது டூ டைம்ஸ். இப்போ என் ப்ளஸ் இது வந்து ரெண்டு மல்டிப்பிள் ஆச்சுன்னா நம்மளுக்கு டூ என் வந்துடும். இன் டூ என்னுங்கிறது உள்ளே மல்டிப்புள் ஆகும்ல நம்மளுக்கு, இதோட இது மல்டிப்புள் ஆகும்ல, மல்டிப்புள் ஆச்சுன்னா நம்மளுக்கு டூ என் ஸ்கொயர், சாரி இங்கே பாருங்க நான் இங்கே வந்து என்னோட மல்டிப்பிள் பண்ணணும்னு சொல்லிட்டேன், என்னோட வராது, இது ரெண்டையும் நம்ம மல்டிப்பிள் பண்ணோம், என்னோட டூ என் அண்ட் என்னோட ஒன் அண்ட் டூவோட டூ என்னோட ஒன் மல்டிப்பிள் பண்ணோம் அண்ட் ஒன்னோட ஒன் மல்டிப்பிள் பண்ணுவோமா, ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம மல்டிப்பிள் பண்ணி கொண்டு வந்தாச்சு, அதனால தான் இது. அப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டூ என் ஸ்கொயர் ப்ளஸ் என்னு வரும், இது ரெண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ் டூ என் ப்ளஸ் ஒன்னு வருமா, மைனஸ் இது பாருங்களேன் த்ரீ என்னு வந்துடும், த்ரீ இன்ட்டு என் நம்மளுக்கு த்ரீ என், த்ரீ என்னோட இது மல்டிப்புள் ஆகும்ல, அப்போ த்ரீ என் ஸ்கொயர் ப்ளஸ் நம்மளுக்கு த்ரீ என் வருமா. இது த்ரீ என்னாக இருக்கும் போது இது பாருங்கள் இது ரெண்டு மல்டிப்புள் ஆச்சுன்னா நம்மளுக்கு த்ரீ என் வந்துடுமா, த்ரீ என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்னு வந்துடும். அப்போ இது ரெண்டு உள்ள மல்டிப்புள் ஆச்சிடும், மல்டிப்புள் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடுமா. இப்போ இது பாருங்களேன் என் ப்ளஸ் இந்த டூ என்னை உள்ள மூணு இதுக்குமே மல்டிப்பிள் பண்ணிக்கலாம், நாலு இது இருக்கா அது எல்லாத்துக்குமே மல்டிப்பிள் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபோர் என் க்யூப் ப்ளஸ் டூ என் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் என் ஸ்கொயர் ப்ளஸ் டூ என் மைனஸ் சிம்பிளை உள்ளே போட்டுக்கலாம், த்ரீ என் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ என் வருமா, மைனஸ் த்ரீ என் வரும், சாரி மைனஸ் இன் டூ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் வந்துடும். இப்போ பாருங்களேன் நம்மளுக்கு இந்த என் இருக்க காமன் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். லைக் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என் என் இந்த மூணு என் இருக்கா, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு த்ரீ என், த்ரீ என் மைனஸ் த்ரீ என் ப்ளஸ் த்ரீ என் மைனஸ் த்ரீ என் வந்தீங்கன்னா நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ இது மூணு நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அடுத்து இது பாருங்களேன், ஃபோர் என் க்யூப்ல எதுவுமே இல்லை, அப்போ ஃபோர் என் க்யூப் அப்படியே தான் இருக்கும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் தானே, சிக்ஸ் என் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ என் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வரும், ப்ளஸ் த்ரீ என் ஸ்கொயர்னு வந்துருமா, ஏன்னா பெரிய நம்பர் சைன் தானே நம்மளுக்கு வரும், சிக்ஸ் தானே பெருசு. அப்போ இது வந்து த்ரீ என் ஸ்கொயர், இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாது. இதுதான் நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர், அதாவது என் டேர்ம் சம் ஆஃப் த என் டேர்ம்ஸ்னு இது தான். தேர்ஃபோர் த சம் ஆஃப் த என் டேர்ம்ஸ் இதுதான் சம் ஆஃப் த என் டேர்ம்ஸ்க்கான ஆன்சர் நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொடுத்துருக்காங்க, எயித்து டேர்ம் கண்டுபிடிக்கணும். எயிட் டேர்ம்ஸ்னா இப்போ என் இருக்க இடத்துல நம்ம எயிட் டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ இது பாருங்கள் எப்படி எழுதுறான்னு பாருங்கள், செகண்ட் சப் டிவிஷன் சம் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அப்போ சம் ஆஃப் எயிட் டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் எயிட் டேர்ம் போட்டுட்டோம்னா ஃபோர் இன்ட்டு எயிட் க்யூப் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எயிட் ஸ்கொயர்னு வருமா. இப்போ எயிட் எயிட்ஸா நம்மளுக்கு சிக்ஸ்டி ஃபோர், சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு த்ரீ, சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு எயிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் ஒன் டூன்னு வரும், ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எயிட் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ்டி ஃபோர். இப்போ இது வந்து உள்ள மல்டிப்புள் ஆகுமா, அப்போ எயிட் ஃபோர் டுவெண்ட்டின்னு வரும், ப்ளஸ் இது ரெண்டு மல்டிப்புள் ஆச்சுன்னா நம்மளுக்கு டுவெல் எயிட்டீன் ப்ளஸ் ஒன் நம்மளுக்கு நைன்டீன் வருமா. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும்னா டூ டூ ஃபோர் ஜீரோ,
The sum of a 8 term pathinga idu da nammalku answer nama rendu subdivision kana answer e kandupidichaachu avladha inda sum inda video ungalku pidichirundha like pannunga share pannunga subscribe pannunga idoda inda second chapter complete aayiruchu unit exercise na ungalku ella unit exercise na ungalku pottu na ungalku neenga poi paakkanumna poi playlist la poi paarenga ungalku na pottu vechiruken 8 chapters kana unit exercise na ungalku potturken avladha inda video thank you for watching.